அனைவருக்கும் நமஸ்காரம். கிருபா சமுத்திரம் சுமுகம் திரிநேத்திரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரம் அனந்த ரூபம் சிதம்பரேஷம் ஹிருதிபாவயாமி. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு நடராஜருடைய உருவம், அது சொல்லக்கூடிய தத்துவ விளக்கம், அப்புறம் ஆணி திருமஞ்சனம், இன்னும் சில விஷயங்களை பத்தி பார்க்கலாம். வாங்கோ. நடராஜருடைய தோற்றத்துல பஞ்சபூதங்கள், அஷ்டமூர்த்திகள், அனைத்து தெய்வாம்சங்களும் கொண்ட அண்ட சராசரங்கள், தெய்வ தத்துவங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. மும்மூர்த்திகள்ல முதன்மை கடவுளான சிவனுடைய இன்னொரு தோற்றம் தான் கூத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜர். நடராஜருடைய வடிவத்தோட தத்துவம் இந்த உலகத்தை படைத்து அதை தன்னுடைய பொற்கரத்னால காத்து அக்னி தாங்கிய கரத்னால தீமைகளை எரித்து ஊன்றிய திருவடியின் அடியில அனுகிரகம் செய்யறது தான் நடராஜர் வடிவத்தோட தத்துவம். மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட, இப்படி இந்த அகிலமே செயலாற்ற எப்போதும் ஆடிக்கொண்டிருக்கும் பேராற்றல் தான் சிவம். இந்த ஆடல் தான் சலனம் ஆனது. டான்ஸ்னாலே அங்க ஒரு சலனம் இருக்கும் இல்லையா, அந்த சலனமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிது. இந்த பிரபஞ்ச வழியே பல கோள்களை உருவாக்கி சகல ஜீவராசிகளையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. இப்படி சிவனின் ஆடல் கலையே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இப்படி இந்த ஐந்து வகை தொழிலையும் தொடர்ந்து செய்து வருது அப்படின்னு குறிக்கிறது தான் இந்த நடராஜரின் தோற்றம். நடராஜருக்கு கூத்தன், சபேசன், நடேசன், அம்பலத்தான், பொன்னம்பலம், இப்படி பல பெயர்கள் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கூத்தன், கூத்தன்னா கூத்து எனும் ஆடல் கலையில் வல்லவன் அப்படின்றது பொருள். சிவபெருமானை சபேஷன் அப்படின்னும் அழைப்பார்கள். இதுக்கு சபைகளில் ஆடும் ஈசன் அப்படின்றது பொருள். பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, ரத்ன சபை, சித்திர சபை, இப்படி அஞ்சு சபைகள்ல சிவபெருமான் ஆடினதா புராணங்கள்ல சொல்லப்படுறது. இத பஞ்ச சபைகள் அப்படின்னு அழைக்கிறது உண்டு. அம்பலம் அப்படின்ற சொல்லுக்கு திறந்த வழி சபை அப்படின்றது பொருள். இந்த வகையான அம்பலத்துல சிவபெருமான் ஆடுறதுனால அம்பலத்தான் அப்படின்னு அழைக்கப்படுறார். தில்லையாகிய சிதம்பரத்துல ஆடுறதுனால தில்லை அம்பலத்தான் அப்படின்னு சொல்றதுண்டு. சிதம்பரமானது பொன்னம்பலமாகியதால் பொன்னம்பலத்தான் அப்படின்னு அழைக்கப்படுறார். மேலும் அம்பலத்தாடுபவன் அம்பலத்தரசன் இன்னும் பல பெயர்களும் உண்டு. நடனத்திற்கே அதிபதி நடராஜரின் தோற்றம் ஒற்றை காலை தூக்கி நின்று ஆடும் நிலை. ஊன்றியிருக்கும் கால் குப்புற விழுந்திருக்கும் முயலகன்ற அசுரனின் முதுகின் மேல ஊன்றப்பட்டிருக்கு. இடது கால் உடம்புக்கு குறுக்காக தூக்கப்பட்ட நிலையில இருக்கு. நான்கு கைகளை கொண்டுள்ள நடராஜர் தோற்றத்தோட வலதுபுற மேற்கையில உடுக்கைன்னு சொல்லக்கூடிய இசைக்கருவியும், இடதுபுற மேற்கையில தீஜுவாலை ஏந்தியிருக்க வலப்புற கீழ்கை அடைக்கலம் தரும் நிலையில் அபயஹஸ்தமாக உள்ளது. இடது கீழ்கை தும்பிக்கை நிலையில, அத கஜஹஸ்தம் அப்படின்னு சொல்லுவா, அப்படின்ற நிலையில விரல்கள் தூக்கிய காலை சுட்டியபடி அமைஞ்சிருக்கு. தலை எப்படி காணப்படுறதுன்னா மயிலிறகு போல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாம்பும் அங்க சூடப்பட்டிருக்கு. அதோட கங்கையும் பிறையும் தலையில காணப்படுறது. இந்த நடன தோற்றம் ஐந்தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல்ன்றத குறிப்பிடுறது. இந்த உடுக்கை கையில வச்சிருக்கார் இல்லையா, அது படைத்தலையும், அடைக்கலம் தரும் கை காத்தலையும், தீஜ்வாலை அழித்தலையும், தூக்கிய கால்கள் அருளல்ன்ற முக்தி நிலையையும் குறிப்பிடுறது. இந்த ஒற்றை கால்ல நடனமாடுறான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒற்றை காலில் நின்றாடும் நடராஜனுடைய தலை சமநிலையில் நேராக நிற்கிறது பேரதிசயமா சொல்லப்படுறது. இந்த முக்கண்ணனுடைய நெற்றில புருவங்களுக்கு மத்தியில் நெருப்பாய் எறிவது மூன்றாவது கண். அது மூன்று காலத்தையும் கடந்த ஞானத்தை குறிக்கிறது. இந்த நடனம் நமக்ஷிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தையும் குறிப்பிடுறது. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த பொன்னம்பலத்தானின் ஆனந்த தாண்டவத்துல பல திசைகளிலும் பறக்கிறது அவனுடைய கேசம். அதுல பல முடிச்சுகள் இருக்கு. அதுல சேஷநாகம் அப்படின்றது இருக்கு. அது கால சுழற்சியை குறிக்கிறது. கபாலம் ருத்ரனையும், கங்கை அவன் வற்றாத அருளையும், பிறைச்சந்திரன் அழிக்கிறது மட்டுமில்ல ஆக்கத்திற்கும் இவனே கர்த்தா அப்படின்றத குறிக்கிறது. பின் இடது கரத்தில் அக்னி சிவன் சம்ஹாரமூர்த்தி அப்படின்றத காமிக்கிறது. இது நமக்ஷிவாயன்ற பஞ்சாட்சர மந்திரத்தோட முதல் எழுத்தான நாவ குறிக்கிறது. ஊன்றி நிற்கும் அவருடைய வலது கால்களோ நமக்ஷிவாயால உள்ள இரண்டாவது எழுத்தான மான்ற எழுத்த குறிக்கிறது. வலது கால் திரோதான சக்தியை காட்டுறது. இந்த சக்தியினாலதான் மனிதர் உயர்ந்த ஞானத்தை
ஞானத்தை தேடலினால் அனுபவ அறிவாக பெறுகிறார் அப்படின்னு சொல்லப்படுறது. வலது கால் கீழே ஒரு அசுரன் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அது ஆணவத்தினால் மனித மனம் கொள்ளும் இருளை குறிக்கிறது. அவனோ நடராஜன் தூக்கிய இடது காலை பார்த்து இருக்கிறான் தஞ்சம் வேண்டி. தூக்கிய இடது கால் தான் குஞ்சித பாதம்னு சொல்லப்படுறது. அந்த தூக்கிய இடது கால் ஆணவம் மற்றும் மாயை ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டு ஆண்டவனின் அனுகிரகத்தை அடைந்திட வழிவகை செய்யும். முன் இடது கரமோ பஞ்சாட்சர மந்திரத்தோட அடுத்த எழுத்தான வாவை குறிக்கிறது. இந்த கரம் யானையின் துதிக்கை போல இருக்க தூக்கிய இடது காலை பாரும், அங்குதான் மாயை அகற்றி அருள் தரும் அனுகிரக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்றது. பின் வலது கரம் பஞ்சாட்சர மந்திரத்தின் அடுத்த எழுத்தான சீயை குறிக்கிறது. அந்த கையில்தான் உடுக்கை டமரூன்ற ஒளி எழுப்பும் இசைக்கருவி இருக்கு. இந்த உடுக்கையின் ஒளியிலிருந்துதான் பிரணவநாதம் தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்ததாக ஆடல்வல்லானின் முன் வலது கரமோ அபயம் அளித்து அஞ்சாதே அப்படின்னு அருளும் காட்சி பஞ்சாட்சர மந்திரத்தின் கடைசி எழுத்தான ஏவ குறிக்கிறது. நடராஜரின் உடல்ல நாகம் ஒன்று தரித்திருப்பத பார்க்கலாம். இந்த நாகம் சாதாரணமா சுருண்டிருக்க கூடிய யோகத்தினால் எழுப்பினால் உச்சி வரை மேலெழும்பும் குண்டலினி சக்தியை குறிக்கிறது. அவர் இடையை சுற்றி இருக்கும் புலித்தோல் இயற்கையின் சக்தியை காட்டுறது. அந்த நடன சபேசனை சுற்றி இருக்கும் நெருப்பு வட்டம் ஞான வெளியில் தாண்டவமாடுவதை காட்டுறது. ஒவ்வொரு தீ ஜுவாலையிலும் மூன்று ஜுவாலை இருக்கு. அது காலத்தின் தொடக்கம், நடப்பு மற்றும் முடிவை குறிக்கிறது. அந்த நடராஜ ராஜன் நின்றாடும் இரட்டை தாமரை பீடத்தோட பேரு மகாம்புஜ பீடம். அந்த பீடத்திலிருந்துதான் இந்த அண்ட சராசரமும் விரிவடையிறது அப்படின்னு சொல்றா. நடராஜர்னாலே எல்லாருக்கும் தில்லைன்னு அழைக்கப்படும் சிதம்பரம் தானே ஞாபகத்துக்கு வரும். அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பகுதி பூமத்திய ரேகையோட மையப்பகுதி அப்படின்னு சொல்றா. சிவபெருமானோட பல வகை நடனங்கள்ல இந்த தளத்துல ஆனந்த தாண்டவம் நிகழ்ந்தது. அத சயின்டிஸ்ட்லாம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றா. இது பஞ்சசபையில கனக சபை அப்படின்னு போற்றப்படுறது. இது அம்பலத்துல பொன்னம்பலம் அப்படின்னு அழைக்கப்படுறது. வியாக்கிரபாதர்ன்ற புலிக்கால் முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சிவபெருமான் இங்க ஆனந்த நடனம் காட்டின இடமே சிதம்பரம். பொன்னம்பலத்துல இருக்கிற பொற்கூரை முதலாம் பராந்தக சோழனால வேயப்பட்டது. சிதம்பரம் அப்படின்றதுல சித் என்றால் ஞானம், அம்பரம் என்றால் வான்வெளி. ஆகாய வெளியில் ஞானத்தை உருவாக்கும் ஆனந்த தாண்டவத்தை ஆண்டவன் இங்கே அருளுகிறான். அதனாலதான் இது ஆகாயத்தலமாக சொல்லப்படுறது. சிதம்பர ரகசியம்ன்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். எளிதிலே உணர்ந்து கொள்ள முடியாத பேராற்றலை மனித வடிவின் ஆதார சக்கரங்களோட இணைத்து வழிபடுவதுதான் சிதம்பர ரகசியம். யோகிகளும் ஞானிகளும் தான் இந்த உலகையே தங்களுடைய உடலாக கொண்டு அதுல மனமிருக்கும் பகுதியை ஆகாயமாக வரித்து கொண்டு அந்த ஆகாயத்துல மலர்ந்த அற்புத தாமரை மலரே இறைவன் அப்படின்னு போற்றினார்கள். அந்த தாமரை என்னும் ஞான வடிவத்துல உறையும் ஈசன் நம்முள் நுழைந்து பேரான நிலையை எட்ட செய்யும் ஒரு குறியீட்டு வடிவமே சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுறது. புண்ணியம் செய்தவர்களை தவிர வேறு யாருக்குமே கிட்டாத ஒரு அரிய நிகழ்வு இது. இந்த சிதம்பர ரகசியம்ன்றது அந்த சித் சபையின் வலது பக்கமா ஒரு திரை தொங்கப்பட்டிருக்கும். அந்த திரையை விளக்கினால் அங்கே தங்கத்தாலான ஒரு வில்வ மாலை காட்சி தரும். அதுதான் சிதம்பர ரகசியம், தில்லை ரகசியம். ஆடல் பெருமானின் ஆன்மா இங்கே உறைவதாக ஐதீகம். பரமாத்மாவே ஜீவாத்மா அப்படின்றத உணர்த்தக்கூடிய அற்புதமான வடிவம் இது. அந்த வில்வ தளத்தின் வடிவமே பிரபஞ்சம். ஆண்டவன் பரந்து விரிந்த ஆகாய உருவில் இருக்கிறார். ஆரம்பமும் முடிவும் இல்லாத அனாதியான ஆண்டவன் உருவமற்று இருக்கிறான் அப்படின்றத உணர்த்துறதுதான் சிதம்பர ரகசியம். இந்த ரகசியத்தை உள்ளபடியே உணர்ந்து கொஞ்சமேனும் அனுபவித்து வழிபட்டால் பேரின்ப நிலையை எட்டலாம் என்று ஆன்றோர்கள் சொல்கிறார்கள். மறைபொருளான வேதத்தின் மூல மந்திரங்களின் தொகுப்பே அந்த சிதம்பர ரகசியத்தோட யந்திரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அது அந்த நடராஜ பெருமானோட கால் நுனியில தான் இந்த உலகத்தோட மையப்புள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. அதுவே இந்த உலகத்தையும் சுழல வைக்கிறது. அண்டமே பிண்டமாக உள்ளது அப்படின்றத உணர்த்தவே ஆண்டவன் இங்க பிரம்மாண்ட வடிவில காட்சி தரார். சிதாகாச பெருவழியில நடராஜ பெருமான் ஆடின்றிருக்கிறதும் அதற்காகவே அப்படின்னு சொல்லப்படுறது. ஆகாயமே வாயுவை உருவாக்கியது. அதுல இருந்துதான் நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீர்ல இருந்து நிலம் அப்படின்னு பஞ்சபூதங்களும் தோன்றி சிருஷ்டி உருவாச்சு. அத போலதான் சகலமும் ஒடுங்குவதும் இங்கதான். ஈசனின் உடுக்கை தான் ஒளியை உருவாக்கியது. அதுதான் சிருஷ்டிக்கே ஆதாரம். பிரம்மாண்ட
வடிவத்தை ஞான வடிவில் தரிசிக்கவே இங்கு சிதம்பர ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுறது. இதை தரிசித்தாலே நாம் பிறப்பில்லாத பேரின்ப நிலையினை அடையலாம் அப்படின்னு ஆண்டோர்கள் சொல்றா. இது இப்படி இருக்க, தில்லையில் நடனமாடும் முன்பே ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தர கோசமங்கின்ற தலத்துல நடராஜர் தனிமையில நடனமாடினதா புராணங்கள்ல சொல்லப்படுறது. இந்த தலத்தை ஆதி சிதம்பரம்னும், இந்த தலத்தை இறைவனை ஆதி சிதம்பரேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறார். இங்க உள்ள நடராஜர் 5.5 அடி உயரம், விலை மதிப்பிட முடியாத மரகத திருமேனியில காட்சி அளிக்கிறார். இங்கு நடராஜ பெருமான் ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பிலேயே காட்சி தரார். மார்கழி திருவாதிரை அன்று மட்டும்தான் அந்த சந்தனக்காப்பு முழுவதுமா களையப்படுறது, இரவு அபிஷேகங்கள் நடைபெறது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் சந்தனக்காப்பு சார்த்தப்படும். அந்த காப்பிலேயே அடுத்த மார்கழி திருவாதிரை வரைக்கும் பெருமான் காட்சி தருவார். எப்போதும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடும் சிவபெருமான் இந்த செப்பு திருமேனியில இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடுகிறார். ஒரே காலை ஊன்றி ஆடினால் இறைவனுக்கு கால் வலிக்குமே அப்படின்னு நினைச்சு பாண்டிய மன்னன் கால் மாறி ஆடும்படி வேண்டினதால சிவபெருமான் கால் மாறி ஆடினதா புராணங்கள் சொல்றது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்லையும் சுவாமி சன்னதியில வெள்ளி அம்பலத்துல கால் மாறி ஆடின நடராஜர் திருமேனி இருக்கு. இந்த அபிஷேக பிரியரான ஆடல் வல்ல நாயகனுக்கு வருஷத்துல மொத்தம் 6 அபிஷேகங்கள் மட்டும்தான் நடைபெறும். அதுல 3 அபிஷேகங்கள் திதி அடிப்படையிலையும் மிச்ச 3 அபிஷேகங்கள் நட்சத்திரங்களோட அடிப்படையிலையும் நடைபெறது வழக்கத்துல இருக்கு. மனிதர்களுக்கு 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள் அப்படின்றது கணக்கு. அந்த அடிப்படையில 1 நாளைக்கு பெருமானுக்கு 6 கால பூஜைகள் செய்து தேவர்கள்லாம் மகிழரா அப்படின்ற அடிப்படையில நடராஜருக்கு வருஷத்துக்கு 6 அபிஷேகங்கள் செய்யப்படுறது. பொதுவா சந்தியா காலங்கள்ல செய்யப்படக்கூடிய வழிபாடுகளுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. அதுல ஆணி மாசம் தேவர்களுக்கு மாலை பொழுது. அதனால இந்த மாசத்துல செய்யக்கூடிய அபிஷேகம் தேவர்களோட மாலை நேரத்து வழிபாட்டை ஒட்டினதாக இருக்கிறதுனால ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பா சொல்லப்படுறது. அதனால நம்ம ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு நடராஜர் ஸ்தோத்திரம், நடராஜர் 10, நடராஜர் சதகம் போன்ற ஸ்லோகங்களை சொல்லி வழிபடுவோம். ஓம் நடராஜ பெருமானே போற்றி. அனைவருக்கும் நடராஜரின் அருள் கிடைக்கட்டும். நமஸ்காரம்.